எனக்கு குடும்பம்டா எல்லாமே. குருவி குடும்பம் சின்னது எனக்கு ஒரு வாழ்க்கை. தட்டுல ஒரு பொடி சோறு இருந்தாலும் நாங்க மூணு பேரும் வயிறு நிரப்பிக்கிற அளவுக்கு அரசாங்க உத்தியோகம். இப்படி கூட கொண்டு போட்டு போட்டு சல்யூட் அரசாங்க வேலை. ஆனா உனக்கு புத்தி கெட்ட பைத்தியக்காரனா தெரியும், பெரிய பிடிச்ச மிருகமா தெரியும், கொலகாரனா தெரியும். என்ன செய்யறது, விதி மனுஷ பைய வாழ்க்கையில விளையாடுற விளையாட்டு இப்பலாம். ரத்த வாடையதான் என் மூக்கு தேடுது. கொடல் ஒரு மாலையா போட்டுக்கணும்னு என் புத்தி கீறுது. கத்தி 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 வேணும்னு கை ஊறுது. என் புத்தி என்ன எல்லாமே மீது உள்ள எல்லா பயில் வெட்டி 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 கொலை பண்ணணும்னு மண்டக்குள்ள கோட்ட கோட்ட கோட்டை கொட்டது. சும்மா இருக்க மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தானா என்ன மாதிரி கிருக்கணிக்கு அப்படி இருக்கோம். சொல்றா சொல்லு 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 எப்படி இருக்கும். எல்லார போலயும் எனக்கும் காதல் கல்யாணம் குடும்பம் ஒண்ணு எல்லாம் இருந்துச்சு. அழகான ஒரு பெண் குழந்தை நானும் ஸ்வேதாவும் பாவனான்னு பேர் வச்சோம். பாவனா அழகா சிரிப்பா, நல்லா விளையாடுவா. எங்களுக்கு எல்லாமே அவதான், இவதான் உழவன்னு நினைச்சு அவ சீரிப்ப பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நாட்கள் போக போக வயசு ஒன்னு ரெண்டு மூணு கடைசி அஞ்சு ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம். அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலும் அவ முகத்துல இருக்க சிரிப்பு அன்னைக்கு போயிடுச்சு. வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்தா எப்படி, அப்பா அம்மான்ற பாசமே மறக்க வச்சிருச்சு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவ தூங்கிருப்பா, காலையில நாயச்சுக்கிறதுக்குள்ள அவ ஸ்கூலுக்கு போயிடுவான். சரி ஸ்கூலுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா வேற செலவு பண்ண டைம் இல்ல, திரு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு நாள் பாவன தூக்கத்துல இருந்து அலறி ஏந்திரிக்க ஆரம்பிச்சான். புரியல, என்ன புரியல, எனக்கும் புரியல, சேதாக்கும் புரியல, யாருக்குமே புரியலடா. சரி டீச்சர் வாத்தியத்தை யாரும் அடிச்சிருப்பாங்கன்ட்டு ஸ்கூல்ல போய் விசாரிக்கலான்னு பார்த்தா அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. சரி ஸ்கூலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போவோன்ட்டு பின்னாடியே போய் பார்த்தேன். ஸ்கூல் பஸ் போது 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 ஸ்கூல்லையே போய் நிற்குது. ஒரு பையன் பசங்களை ஃபுல்லாக இறக்கி விட்றோம். ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இறங்கி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அழகா ஒரு வாத்தியார் வர்றாரு, பிள்ளைக்கு பக்கத்தில் இருந்து அன்பா பாடம் எடுத்துட்டு போறாரு. இன்னொரு வாத்தியார் வர்றாரு, அன்பா பாடம் எடுத்துறாரு. இன்னொரு டீச்சர் வராங்க, நீயா படிக்கிற நாட்டிக்கிறாங்க. சேந்திர வீட்டுக்கு வந்தா பாவனா அவ தூக்கத்துல அலறுவது. தன்னோட பரபரப்புல கையை வச்சு, சார் அப்படின்னு போல புறா
ஸ்வேதா என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன், ரெண்டு பேரும் மறுபடி முடி முடுக்கிற சத்தம் எங்கடானு தெரியும். பாவனா கிட்ட இருந்ததா தாத்தா, விட்டுருங்க தாத்தா, அங்க அந்த புலம்பல் அக்கல் விட்டுருங்க அக்கல் அப்படின்ற புலம்பல், மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு புலம்புது. மாடி மேல இருந்து மண்ட போல அந்த ரத்து தெரிச்சு தொடி தொடிச்சு தெரிச்சு கடைசி இந்த கையால தான் சார் வாழைய ரத்தம், அவன் எரிச்ச சாமல் இந்த கையால தான் சார் வாங்கிட்டு வந்தேன், அதே கையால தான் சார் பணமா தூக்குனேன் என் குழந்தைய சதைச்சுட்டாடுங்க சார். சட்டத்தை மதிச்சு மக்களுக்கு சேவை செய்யற போலீஸ் எனக்கு எந்த நிலைமைனா, இன்னும் எத்தனை எத்தனை ஸ்கூல்ல இந்த மாதிரி சொல்ல முடியாத பிஞ்சு குழந்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் எத்தனை தப்பான கேடு கட்ட வாத்தியார் இந்த பிஞ்சு குழந்தைகளை சதைச்சிருப்பானுங்க. சாதாரண ஆளுக்கு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போலாம், ஆனா அவர் போலீஸ்க்கே பிரச்சனைனா யாருகிட்ட போறது? அதான் நானே தண்டனை கொடுத்தேன், தண்டனை வாங்கி கொடுக்குற போலீஸா யோசிக்கல, பாவன் அவன் எழுந்த ஒரு அப்பனா யோசிச்சேன். தெரியாது இந்த பிஞ்சு குழந்தைங்கள தடைய தடவி தடவி துணிய அவுத்து பிஞ்சு குழந்தைங்க பிறப்பிறப்ப அம்மனமா பார்க்க நினைக்கிற இந்த கேடு கெட்ட மிருகங்கள ஏன் சாவரம் எதுக்கு சாவரம் தெரியாத அளவுக்கு அறுத்து போட்டாதான் சாவடிச்ச ஒவ்வொருத்தனையும் நியாயம் சட்டத்து முன்னாடி நிறுத்திருந்தா இந்நேரத்துக்கு இவன் அவன் இவன் இவன் சட்டத்தில் இருக்க ஓட்டை வச்சு எப்போ தப்பிச்சிருப்பானுங்க.